ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நண்பா நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிற ஜாப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ ஸ்பேர் ஃபோர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து மாபெரும் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்க இந்த வேலைக்கு எவ்வளோ ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி தரதாக சொல்லியிருக்காங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா ஸோ பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் அவங்க நமக்கு ஸ்டார்டிங்கில் சேலரி தரதாக சொல்லியிருக்காங்க ஸோ நண்பா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குயிக்காக அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நல்ல வேலைவாய்ப்பினை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரி ஓகே நண்பா இந்த வேலைக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது யாரை காண்டாக்ட் பண்ணுறது இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன இது எல்லாத்தையும் தான் நான் இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போனால் தான் நீங்கள் இந்த வேலைக்கு எப்படி ஜாயின் பண்ண வரணும் அந்த ஐடியா உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன் வீடியோஸ்க்கு படாமல் முழுசாக பாருங்கள் சரி வாங்க நண்பா நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நண்பா வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்னதாக ரெக்யூஸ்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க ஸோ பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நீங்க வீடியோ பாக்குறீங்க அது லைட்டாக அந்த சப்ஸ்கிரைபையும் அமைக்க விட்டுருங்க பிகாஸ் சப்ஸ்கிரைப் என்பது முற்றிலும் ஃப்ரீ தான் நீங்க ஃப்ரீயா தான் பண்ண போறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வீடியோ பாருங்க தான் நம்ம போடுற வேகன்சி எல்லாத்தையுமே நீங்க தொடர்ந்து கண்டினியூஸாக பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்றேன் மேலும் இந்த வீடியோவை கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை அதர் சோசியல் மீடியாவில எங்கேயோ ஷேர் பண்ணுங்க பிகாஸ் இந்த வேலையை உங்களுக்கு இல்லாட்டியும் கண்டிப்பாக முகம் தெரியாத இன்னொரு ஆட்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக அமையும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றேன் இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதர் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே ஓப்பன் பண்ணிட்டோம் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் நம்மளோட டெலகிராம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் ரெண்டு இதிலே உங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன ரீசனுக்காக நான் உங்களை நம்மளோட டெலகிராம் அப்படிலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் நம்மளோட டெலகிராம் அப்படி இல்லை வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வேகன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முதலே பார்த்து அந்த வேலைக்கு நீங்கள் முதல்லே போய் ஜாயின் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் உங்களை நான் நம்மளோட டெலிகிராம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்றேன் சரி ஓகே நண்பா நம்ம டூலே வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்டிங் இவங்க எந்த விதமான போஸ்டிங் இப்போதைக்கு ஆட்கள் ரிக்ரூட்மென்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சிஎன்சி அண்ட் விஎம்சி அதாவது மிஷின் ஆப்ரேட்டர் போஸ்டிங்காக தான் இவங்க இப்போதைக்கு ஆட்கள் ஸோ பண்றாங்க தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லை நான் ஃப்ரெஷ்ஷராக இருக்கனாலும் சரி நீங்கள் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் ஸோ போஸ்டிங் பொறுத்த முறை வரைக்கும் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் தென் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா படித்தவராக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இல்லை சார் நான் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன் எனக்கு இப்போதைக்கு அர்ஜென்ட்டாக ஒர்க் வேணுன்னா ஆசைப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மற்றபடி அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா ஓகேங்களா ஸோ டென்த்துலேருந்து எந்த டிகிரி வரைக்கும் படித்தவர்கள் கொண்டு இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தில் வேலை கிடைப்பது என்பது கடினமான ஒன்றாகும் ஸோ விருப்பப்பட்டவங்க கொஞ்சம் குயிக்கை இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஆஃப்டர் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ எல்லோரும் வேலையை நோக்கி தான் வருவாங்க ஸோ அதுக்குள்ளே இருக்கிற சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடறாதீங்க குயிக்கை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் வரைக்கும் டென்த்து டுவெல்த்து ஐடிஏ அண்ட் டிப்ளமா தென் பிளேஸ் ஸோ ஒர்க் பண்ணுற லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீபெருமத்தூர் ஓகேங்களா ஸோ ஸ்ரீபெருமத்தூர்லாம் பிராண்ட் கம்பெனி இருக்குது நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அவுட் ஸ்டேஷன்லேருந்து வெளியூர்லேருந்து வர ஆட்கள் பயப்பட வேண்டாம் ஃப்ரீயாகவே ஃபுட்டு கொடுத்துறாங்க அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஸோ ரூமும் கொடுத்துட்றாங்க ஃபுட்டும் கொடுத்துட்றாங்க ஸோ தைரியமாக நீங்கள் தாராளமாக வந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ ஒர்க் லொக்கேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தென் அனுபவம் ஸோ நான் ஆரம்பத்தை சொன்னதான் அதாவது இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை நீங்கள் இதாக தான் புதுசாக இருக்கீங்க ஒரு ஃப்ரெஷர்னால் நீங்களும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லை சார் எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி சிஎன்சி விஎம்சி மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்களும் தாராளமாக இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அனுபவத்தை பொறுத்த மட்டும் வரைக்கும் பிரஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தென் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஸோ டுவெல் ஹவர்ஸ் நம்ம அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் தென் ஜெண்டர் ஸோ இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கிற பாய்ஸ் உங்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குயிக்காக இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நல்ல வேலைவாய்ப்பினை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தென் ஏஜ் லிமிட் ஓகேங்களா ஸோ எல்லா கம்பெனிஸ் போல் இவங்களும் ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதாவது எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிற அனைத்து ஆண்களும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வாய்ப்பினை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தென் திருமண நிலை ஸோ திருமண நிலையை பொறுத்தவங்க வரைக்கும் எப்போது மூலம்தான் அதாவது மேரிட் அன்மேரிட் ஓகேங்களா ஸோ திருமணம் ஆனவர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதி விருப்பம் இருக்கிற அனைத்து ஆண்களும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ திருமண நிலை பொறுத்தவங்க வரைக்கும் மேரிட் அண்ட் அன்மேரிட் தென் சேலரி ஸோ சேலரி பொறுத்த மட்டும் வரைக்கும் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னபடி தான் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் பதிமூணாயிரம் வரைக்கும் அவங்க நமக்கு ஸ்டார்டிங்கில் சேலரி தரதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் அவங்க நமக்கு ஸ்டார்டிங்கில் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ப்ளஸ் அதர் பெனிஃபிட் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி ஸோ ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பெனிஃபிட் கொடுப்பாங்களோ அத்தனை எல்லா பெனிஃபிட்டும் இவங்க இந்த கம்பெனிலையும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சேலரி பொறுத்த மட்டும் வரைக்கும் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் அதர் பெனிஃபிட் தென் ஃப்ரீ அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் வில் பி ப்ரொவைடட் ஓகேங்களா ஸோ அதாவது அவுட் ஸ்டேஷன்லேருந்து வெளியூர்லேருந்து வர்றவங்களாக இருக்கட்டும் இல்லை நான் லோக்கல்லே இருக்கேன் எனக்கு தங்குறதுக்கு ரூம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாேருக்குமே அவங்க ஃப்ரீயாகவே ரூம் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ ஓகேங்களா ஸோ ஃப்ரீயாகவே ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அது போக மூணு வேலையும் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஸோ ஒரு வேளை மட்டும் கிடையாது காலையில் நைட் மதியம் அப்படின்னு சொல்லி மூணு வேலையும் அவங்க சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸோ ஃப்ரீ ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துட்றாங்க நீங்கள் எந்த ஒரு பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ ஃப்ரீயாகவே சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு கொடுத்துட்றாங்க ப்ளஸ் ரூம் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்பினை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க குயிக் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தென் காண்டாக்ட் நம்பர் ஸோ நண்பா நம்ம போடுற எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தாலே போதும் காண்டெக்ட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கான்டெக்ட் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருப்போம் அந்த காண்டாக்ட் நம்பர் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனல் நம்பராக இருக்கலாம் இல்லை ஒரு மேனேஜர் நம்பராக இருக்கலாம் இல்லை ஒரு சூப்பர்வைசராக இருக்கலாம் இல்லைனா அங்கே உள்ள ஹெச்ஆர் நம்பராக கொண்டு இருக்கலாம் ஓகேங்களா ஸோ யாராவது ஒரு நம்பர் அந்த அந்த வீடியோவில் நம்ம இறுதியில் கொடுத்துருப்போம் ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இந்த ஒன்று தான் சரி ஓகே நண்பா ஸோ அந்த வகையில் நான் இன்றைக்குரிய இந்த வேலைவாய்ப்புக்குரிய காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் த்ரீ ஃபைவ் ஒன் நைன் ஸோ நண்பா நான் ஒன் மோர் காண்டக்ட் நம்பர் சொல்கிறேன் கொஞ்சம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் த்ரீ ஃபைவ் ஒன் நைன் சரி ஓகே நண்பா நீங்கள் இன்றைக்குரிய காண்டக்ட் நம்பர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது ஒரு டவுட் இந்த வேலைவாய்ப்பு பற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நான் கொடுத்துருக்க காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க தென் குயிக்காக இந்த வேலைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு முக்கிய குறிப்பு இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறேன்னா நீங்கள் நான் கொடுத்துருக்க காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசும்பொழுது ஸோ ஸ்பேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆட்டோஸ்பேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஜாப்ஸை இப்போ நம்மளோட ஜாப்ஸ் ஒன்று யூடியூப் சேனலில் பார்த்துருந்தோம் ஸோ இப்போதைக்கு வேகன்சி இருக்கான்னு சொல்லி கேட்டு நம்மளோட சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி அதாவது ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன் நம்மளோட சேனல் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ என்ன வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அதாவது சார் நான் இந்த சீன்ஸு மிஷின் ஆப்ரேட்டரை பற்றி போட்டு தாங்க நான் ஜாயின் பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டிங் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணி கேளுங்கள் ஓகேங்களா ஸோ ஏன்னா பல்வேறு விதமான போஸ்டிங்க்கு அங்கே வந்து போய்கிட்டு இருக்கும் ஸோ அவங்க எந்த போஸ்டிங்க்கு யார்கிட்ட சொன்னாங்கன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால தான் போஸ்டிங்கை சொல்லி இந்த மாதிரி ஜாப்ஸ் ஆன் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தோம் சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அந்த ரீசனுக்காக தான் ஓகேங்களா சரி ஓகே நண்பா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி நீங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு பண்ணுறீங்க நானும் என்னால் அளவு இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்புகளையும் நம்மளோட சேனலில் பதிவு செஞ்சுட்டே தான் வந்துட்ருக்கிறேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சப்ஸ்கிரைப்னால தான் சரி நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நம்மளை நம்பி நம்ம சேனலுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நம்மளும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா வேலைவாய்ப்பும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் டெய்லியும் அப்படி சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும் ஸோ அந்த ரீசனுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது அது போக இந்த வீடியோவை அதர் சோசியல் மீடியாலையோ இல்லை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையோ ஸோ கண்டிப்பாக யாராவது ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு இல்லாட்டியும் எங்கேயோ இருக்கிற ஒரு முகம் தெரியாத ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சளவு இந்த வீடியோவை அதர் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நன்றி என்பா நான் அடுத்த ஒரு நல்ல வேக்கன்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்